ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி என்டிபிசியோட கட் ஆஃப் பத்தி நாம வந்து பார்க்க போறோம். ஸோ லாஸ்டா எவ்வளவு கட் ஆஃப் வச்சிருந்தாங்க, ஜென்ரல் ஓபிசி எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளவு கட் ஆஃப் வச்சிருந்தாங்க, பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ல ஜென்ரல் ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளவு வச்சிருந்தாங்க, அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு எவ்வளவு கட் ஆஃப் வச்சிருந்தாங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ லாஸ்டா பாத்தீங்கன்னா என்ன எக்ஸாம்லாம் இருந்துச்சு, சிபிடி 1 இருந்துச்சு, அதுக்கப்புறம் சிபிடி 2 வந்து இருந்துச்சு. ஸோ இந்த டைம் உங்களுக்கு அபிஷியல் நோட்டிபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் தான் டைம் இருக்கு. சோ 14க்குள்ள அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. சோ அதுல என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்களோ அது எல்லாத்தையும் நாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பாத்துறலாம். சோ இப்போதைக்கு லாஸ்டா எவ்வளவு கட் ஆஃப் இருந்துச்சு அப்படிங்கறத மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? சோ சிபிடி 1 ஓட எக்ஸாம் பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் இந்த மூணு சப்ஜெக்ட் வரும். டோட்டலா 100 மார்க்குக்கு எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. இதுல நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு. அதே மாதிரி மேக்ஸ்ல வந்து எவ்வளவு 30 க்வெஸ்சன் கேட்பாங்க, ரீசனிங்ல 30 க்வெஸ்சன் கேட்பாங்க, ஜெனரல் அவேர்னஸ்ல 40 க்வெஸ்சன் கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு ஒரு மார்க், நெகட்டிவ் மார்க் வந்து 1/3. சோ நீங்க எந்த கொஸ்டின் தப்பா அட்டன் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு மட்டும் நெகட்டிவ் மார்க் இருக்கும், அட்டன் பண்ணாத கொஸ்டினுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்காது. ஓகேவா? சோ டோட்டலா 100 மார்க்குக்கு இந்த எக்ஸாம் எழுதுவீங்க. சோ அதே மாதிரி சிபிடி 2 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே மேக்ஸ், இதே ரீசனிங், இதே ஜென்ரல் அவேர்னஸ் தான் வரப்போகுது. அதனால சிபிடி 1 படிக்கும் போதே சிபிடி 2 ஃபோக்கஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். இதுல மேக்ஸ்ல 35 கொஸ்டின், ரீசனிங்ல 35 கொஸ்டின் கேட்பான், ஜென்ரல் அவேர்னஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 50 கொஸ்டின் இருக்கும். சோ டோட்டலா 120 கொஸ்டின். டைம் பாத்தீங்க அப்படின்னா 1.5 மணி நேரம் டைம். அதே மாதிரி சிபிடி 1க்கும் 1.5 மணி நேரம் தான் டைம், 100 கொஸ்டினுக்கு 1.5 மணி நேரம் டைம். அதே மாதிரி சிபிடி 2லயும் பாத்தீங்கன்னா 120 கொஸ்டினுக்கு 1.5 மணி நேரம் டைம். இங்கேயும் நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நெகட்டிவ் மார்க் வந்து 1/3 வந்து இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரே ஸ்டூடெண்ட்ஸே 2-3 சிபிடி 2 எழுதுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா சிபிடி 2ங்கிறது லெவல் 2, 3, 4, 5, 6க்கு தனித்தனியா உங்களுக்கு சிபிடி 2 வந்து நடக்கும். ஓகேவா? சோ இப்போ இதை பத்தின கட் ஆஃப் வந்து நம்ம பார்க்கலாம். சோ போன தடவை சிபிடி உங்களுக்கு என்டிபிசி எக்ஸாம் பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தெரியல, சிபிடி 1னா என்னன்னு தெரியாது, சிபிடி 2னா என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட், ஏற்கனவே நிறைய டைம் என்டிபிசி எக்ஸாம் பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்து போட்டிருக்கேன். சோ அதுல பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ போன தடவை சிபிடி 1, சிபிடி 1க்கு பாத்தீங்கன்னா லெவல் 2க்கு எவ்வளவு கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா யூஆருக்கு 57.9 இருந்திருக்கு, எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு 51.4 இருந்திருக்கு, எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு 45.04, ஓபிசிக்கு 57, அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ்க்கு 40 வந்து கட் ஆஃப் இருந்திருக்கு. எதுக்குன்னா லெவல் 2க்கு. ஓகேவா? ஸோ நீங்க பாத்துக்கோங்க எவ்வளோ கட் ஆஃப் லெவல் 2க்கு சிபிடி 1க்கு வச்சிருக்காங்கிறத பாத்துக்கோங்க. ஸோ கட் ஆஃப் வந்து ரொம்பவே கம்மியா தான் வச்சிருக்காங்க. இந்த கட் ஆஃப் வந்து என்னன்னா ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிருக்கேன். இதே கட் ஆஃப் தான் அடுத்த வருஷம் வைப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் எவ்வளவு வைக்கிறாங்க அப்படிங்கறத மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ கட் ஆஃப் விட எப்பவுமே அதிகமான மார்க் எடுக்கணும் அப்படின்னு எய்ம் பண்ணி படிங்க. லெவல் 3ல பாத்தீங்க அப்படின்னா சிபிடி 1ல எவ்வளவு இந்த கட் ஆஃப் எல்லாமே நீங்க நம்ம ஆர்ஆர்பியோட சென்னை வெப்சைட்டுக்குள்ள போனீங்கனாலே உங்களுக்கு டீடைலாவே அந்த பிடிஎஃப் வந்து கிடைச்சிரும். சோ இது வந்து நம்மளோட சென்னை ரீஜியனோட வெப்சைட்ல இருந்து நான் எடுத்ததுதான், ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்ல இருந்து எடுத்ததுதான். லெவல் 3ல பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு கட் ஆஃப் வச்சிருக்காங்கன்னா யூஆருக்கு 67.8 வச்சிருக்காங்க, எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு 53.5, எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு 52.9, ஓபிசிக்கு 60.2 வச்சிருக்காங்க, இடபிள்யூஎஸ்க்கு 40.4 வந்து கட் ஆஃப் வச்சிருக்காங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி லெவல் 5க்கு பாத்தீங்க அப்படின்னா குட்ஸ் கார்டுக்கு, குட்ஸ் கார்டுக்கு வந்து யூஆருக்கு 78.9 வச்சிருக்காங்க. சோ எக்ஸ் சர்வீஸ் மனுக்கு என்னங்கிறத நான் அடுத்து சொல்றேன், எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு 64.26, எஸ்டிக்கு 57.20, ஓபிசிக்கு பாத்தீங்கன்னா 73.2 வச்சிருக்காங்க, இடபிள்யூஎஸ்க்கு 62.64 வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் சீனியர் கிளர்க்கு கம் டைபிஸ்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா 76.4, எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு 62.75, எஸ்டிக்கு 56.28, ஓபிசிக்கு பாத்தீங்கன்னா 72.7, இடபிள்யூஎஸ்க்கு 60.94 வந்து கட் ஆஃப் வச்சிருக்காங்க. அதே மாதிரி சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு எவ்வளவு கட் ஆஃப் வச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ யூஆருக்கு பாத்தீங்கன்னா 80 கட் ஆஃப் வச்சிருக்காங்க. ஓகே, எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு 64 இருக்கு, எஸ்டிக்கு 58 இருக்கு, ஓபிசிக்கு 74 இருக்கு, இடபிள்யூஎஸ்க்கு 64.2 இருக்கு. அதே மாதிரி லெவல் 6ல கமர்ஷியல் அப்ரண்டிஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா யூஆருக்கு 95 கட் ஆஃப் வச்சிருக்காங்க. எழுதின சிபிடி 1 100 மார்க்குக்கு தான். ஓகேவா? சோ 100க்கு யூஆருக்கு 95 கட் ஆஃப் வச்சிருக்காங்க, எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு 78.74 வச்சிருக்காங்க, ஓபிசிக்கு 93 கட் ஆஃப் இருக்கு. ஓகே, சோ அதே மாதிரி ஸ்டேஷன் மாஸ்டருக்கு பாத்தீங்க அப்படின்னா யூஆருக்கு 85, எஸ்சிக்கு 70.9, எஸ்டிக்கு 64.89, ஓபிசி ஸ்டூடெண்ட்டுக்கு 82, இடபிள்யூஎஸ்க்கு 77 வந்து கட் ஆஃப் வந்து வச்சிருக்காங்க.
ஓகேவா? சோ இது எல்லாமே சிபிடி ஒன்னோட கட் ஆஃப். ஒவ்வொரு லெவலுக்கும் அதாவது நீங்க எடுக்கக்கூடிய கட் ஆஃப், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் போன தடவை சிபிடி ஒன் எழுதுன ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 100க்கு 96 எடுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் சிபிடி ஒன்னு. ஓகேவா? சோ இந்த தடவை என்ன சேஞ்சஸ்னாலும் நடக்கலாம், அது நமக்கு வந்து அபிஷியல் நோட்டிபிகேஷன் நெக்ஸ்ட் வீக் வரும் இல்லையா, சோ அதுலதான் நமக்கு தெரியும் சிபிடி ஒன்னுக்கே 2 தடவை எழுத வேண்டியது வருமானு. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா வந்திருக்க நோட்டீஸ்ல 12th லெவல் போஸ்ட்டுக்கு அப்ளிகேஷன் டேட் ஒரு டேட் சொல்லியிருக்காங்க, டிகிரி லெவல் போஸ்ட்டுக்கு அப்ளிகேஷன் டேட் வந்து ஒரு டேட் வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டுக்குமே வேற வேற டேட் சொன்னதுனால இதுக்கு ஒரு சிபிடி ஒன்னு இதுக்கு ஒரு சிபிடி ஒன் எழுதினாலும் எழுதலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம். இதை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து சொல்றேன். ஓகேவா? சோ போன தடவை நடந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா சிபிடி ஒன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் காமனா எழுதுனாங்க, அப்ளை பண்ண எல்லாரும் காமனா எழுதுனதுதான். 12ஆம் கிளாஸ் படிச்சவங்களும் சரி டிகிரி படிச்சவங்களும் சரி காமனா சிபிடி ஒன் வந்து எழுதுனாங்க. அதுல பாத்தீங்கன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சிபிடி ஒன்ல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 100க்கு 96 மார்க் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லா லெவலுக்குமே பாஸ் பண்ணிடுவாங்க. லெவல் 2, 3, 4, 5, 6 எல்லா லெவலுக்கும் பாஸ் பண்ணிடுவாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க லெவல் 2ல பாத்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் பாருங்களேன், இப்ப அந்த ஸ்டூடெண்ட் யூஆரா இருக்காரு, அவர் 96 மார்க் வாங்கியிருக்காரு 100க்கு. ஓகேவா? சோ இது பாசிபிள் தான், இப்படி எடுக்கலாம். நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணா இந்த மார்க் கண்டிப்பா வாங்கலாம். சோ யூஆர் பாத்தீங்க அப்படின்னா டாப் ஸ்கோராவே நீங்க உள்ள போயிடலாம். யூஆருக்கு பாத்தீங்கன்னா லெவல் 2க்கு கட் ஆஃப் எவ்வளவு வச்சிருக்காங்க, வெறும் 57.59 தான் வச்சிருக்காங்க. அவரோட ஸ்கோர் என்ன 96. அப்ப இவர் லெவல் 2க்கும் எலிஜிபிள். அடுத்து லெவல் 3 பாருங்க, அதுக்கும் இவர் எலிஜிபிள். லெவல் 5லயும் பாருங்க, அவர் எடுத்திருக்க மார்க் 96, ஆனா அதோட கட் ஆஃப் 78 தான். சோ அப்ப இவர் லெவல் 5க்கும் எலிஜிபிள். அடுத்து லெவல் 6க்கும் அவர் எலிஜிபிள் தான். ஓகேவா? சோ இப்படி எல்லா லெவலுக்கும் ஒரு ஸ்டூடெண்டே ஷார்ட் லிஸ்ட் ஆகலாம். ஓகேவா? சோ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்களேன், இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து வெறும் ஒரு 60 மார்க் தான் வாங்கியிருக்காரு, அவர் எஸ்சி ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகேவா? சோ அவரோட கேட்டகரி பாத்தீங்கன்னா அவர் எஸ்சி ஸ்டூடெண்ட்ங்கிற லிஸ்டுக்குள்ள வராரு, அவர் வாங்கியிருக்க மார்க் 60. சோ அப்ப அவர் எதுக்கெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆவார்னா லெவல் 2க்கு ஷார்ட் லிஸ்ட் ஆவார், ஏன்னா அதோட கட் ஆஃப் 53 தான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா லெவல் 5, லெவல் 5ஓடது பாருங்க 64 மார்க், ஆனா அவர் வாங்கியிருக்கிறது எவ்வளவு 60 மார்க் தான் வாங்கியிருக்காங்க. அப்ப அவருக்கு ரிசல்ட் வரும்போது பாத்தீங்கன்னா நீங்க லெவல் 2க்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்கன்னு வரும், ஆனா இந்த லெவல் 5க்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு வராது, ஏன்னா அதோட கட் ஆஃப் அவர் வந்து என்ன பண்ணல, அச்சீவ் பண்ணல. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாருங்க. அதே மாதிரி இதுல பாருங்க இது 64. சோ இந்த எக்ஸாமும் அவர் எழுத முடியாது. லெவல் 6ல பாருங்க, சோ அவர் லெவல் 6க்கு அவங்களுக்கு வேகன்சி இல்லைன்னு நினைக்கிறேன், அதனாலதான் கட் ஆஃப் கொடுக்கல. அடுத்து ஸ்டேஷன் மாஸ்டர், சோ ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் அவரோட கட் ஆஃப் வந்து வரல. அப்போ அவர் ஒரே ஒரு லெவலுக்கு மட்டும்தான் ஷார்ட் லிஸ்ட் ஆவாரு. ஓகேவா? அவருக்கு ரிசல்ட் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா நீங்க லெவல் 2க்கு மட்டும்தான் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்க. சோ அவர் ஒரே ஒரு சிபிடி 2 மட்டும்தான் எழுதுவாரு. அதே இது ஃபர்ஸ்ட் ஒரு 96 எடுத்திருந்தாரு பாத்தீங்களா, அவருக்கு ரிசல்ட் வரும்போது பாத்தீங்கன்னா நீங்க வந்து லெவல் 2, 3, 4, 5, 6 எல்லா லெவலுக்குமே ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு அவருக்கு வந்து என்ன வரும்னா ரிசல்ட்ல வரும். அப்ப அவர் இதுக்கு ஒரு சிபிடி 2 இதுக்கு ஒரு சிபிடி 2 அவர் வரிசைக்கு 5 சிபிடி 2 வந்து அவர் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இதுதான் போன தடவை இருந்தது. ஓகே, சோ இப்ப எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குள்ள கட் ஆஃப் பாருங்களேன், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எவ்வளவு கட் ஆஃப் இருக்குன்னு பாருங்க. சோ எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு லெவல் 2க்கு பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு கட் ஆஃப் வச்சிருக்காங்கன்னா 38. எப்பவுமே எக்ஸ் சர்வீஸ்மேனு பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட். ஓகேவா? சோ உங்களுக்கு கட் ஆஃப் வந்து கம்மியா இருக்கும். சோ எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு இருக்கிறதுலே கம்மியா இருக்கும், அதுக்கப்புறம் பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்டுக்கு கம்மியா இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு கம்மியா இருக்கும், அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஓபிசி. ஸோ ஓபிசி ஓபிசிக்கு முன்னாடியே எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வந்துருவாங்க, அதுக்கப்புறமா ஜென்ரல். ஓகேவா? ஸோ இருக்கிறதுலே கம்மியா இருக்குது எக்ஸ் சர்வீஸ்மேனு, அவங்கள விட கொஞ்சம் அதிகமா இருக்கிறது பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட், அவங்கள விட கொஞ்சம் அதிகமா இருக்கிறது பிடபிள்யூடிலேயே எஸ்சி எஸ்டி ஓபிசி அந்த மாதிரி பிரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதை விட கம்மியா வர்றது பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட். ஓகேவா? இவங்களை விட கொஞ்சம் அதிகமா வருது, எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டை விட கொஞ்சம் அதிகமா வருது யாருக்கு இருக்கும்னா இடபிள்யூஎஸ்க்கு இருக்கும். இடபிள்யூஎஸ்ஸை விட அதிகமா இருக்கிறது ஓபிசி. எல்லாரையும் விட அதிகமான கட் ஆஃப் யாருக்கு இருக்குன்னா ஜென்ரலுக்கு. ஓகேவா? எந்த ரிசர்வேஷன்லயுமே அவங்க வரமாட்டாங்க, அவங்களுக்கு எல்லாத்தையும் விட கட் ஆஃப் வந்து அதிகமா இருக்கும். எப்பவுமே யாரா இருந்தாலும் சரி, நீங்க எந்த கேட்டகரியில வந்தாலும் சரி, ஜென்ரலோட ஸ்கோரை வந்து எய்ம் பண்ணி படிங்க. ஓகேவா? ஸோ ஜென்ரலோட ஸ்கோர்னா ஜென்ரலோட கட் ஆஃப் இல்ல, நான் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஸ்கோர் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டா படிச்சீங்கன்னா ஈஸியா எல்லா லெவலுக்குள்ளயுமே போயிடலாம். சோ இப்ப எக்ஸ் சர்வீஸ்மேனோட கட் ஆஃப் வந்து பாக்கலாம். எக்ஸ் சர்வீஸ்மேனோட கட் ஆஃப் வந்து மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸை விட கம்மியா தான் இருக்கும். சோ எக்ஸ் சர்வீஸ்மேனோட கட் ஆஃப் கம்மியா இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஏஜ் ஆகிருக்கும், ஒரு 35-40 வயசுக்கு மேலேயே ஆகிருக்கும். 40 வயசுக்கு மேலங்கும் போது
அவங்க படிச்ச காலத்துல வந்து எல்லாமே நார்மல் மெத்தட்ல வந்து சால்வ் பண்ணி படிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நிறைய ஷார்ட்கட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அதனால நீங்க இன்னும் கொஞ்சம் இப்போ உள்ள பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த எக்ஸர்விஸ்மெண்ட் கட் ஆஃப் வந்து ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஸோ லெவல் த்ரீல உங்களுக்கு கட் ஆஃப் வந்து யூஆருக்கு 40 இருந்துச்சு, எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு 30.7, எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு 26.5, ஓபிசிக்கு 30.8, இடபிள்யூஎஸ்க்கு 52.4 வந்து கட் ஆஃப். ஓகேவா? ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் நினைப்பாங்க எக்ஸர்விஸ்மெனுக்கு எதுக்கு இவ்வளவு கம்மியான கட் ஆஃப் அப்படின்ட்டு. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சர்வீஸ் பண்ணிருக்காங்க, அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏஜ் அதிகம் நான் உங்களை விட. ஸோ அவங்க சர்வீஸ் பண்ணிட்டு அதுல ரிட்டையர் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து புதுசா அவங்க சிலபஸ் தேடி அவங்க படிக்கணும். ஸோ ஃபுல்லா படிக்கணுங்கும் போது அவங்க படிச்சது ஒரு பேட்டர்னா இருக்கும், இப்ப படிக்கிறது ஒரு புது பேட்டர்னா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதே மாதிரி அவங்க வந்து ரொம்ப இப்போ சின்ன பசங்களை விட ஈஸியா அவங்க வந்து லேர்ன் பண்ண முடியாது. ஆனா எக்ஸர்வீஸ்மனா இருந்தும் அவங்க இன்னும் படிக்கிறாங்க, அந்த 40 வயசுக்கு மேலையும் படிக்கிறாங்க, படிச்சு பாஸ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய அந்த வேகத்தையும் அவங்கள வந்து ரொம்பவே பாராட்டணும். லெவல் ஃபைவ்ல பாத்தீங்கன்னா குட்ஸ் கார்டுக்கு எக்ஸர்வீஸ்மனுக்கு யூஆருக்கு 40 கட் ஆஃப் வச்சிருக்காங்க, எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு 33.9, அதே எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு 29.8, ஓபிசிக்கு 31.2, இடபிள்யூஎஸ்க்கு 52.4, சீனியர் கிளர்க்கு கம் டைட்டிஸ்டுக்கு பாத்தீங்கன்னா யூஆருக்கு 46.3. அதே இது எஸ்சிக்கு வந்து என்ன இருக்காதுன்னா வேகன்சி இருந்திருக்காது, அதனாலதான் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு 38.9, ஓபிசிக்கு 36.1. ஓகே, அதே மாதிரி சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு யூஆருக்கு 41.4, ஓபிசிக்கு 32.4, இடபிள்யூஎஸ்க்கு 58.7 வந்து கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லெவல் சிக்ஸ்ல எக்ஸர்வீஸ்மெனுக்கு கட் ஆஃப் பாத்தீங்கன்னா யூஆருக்கு 60.8, ஓபிசிக்கு 66.5. ஓகே, அதே மாதிரி ஸ்டேஷன் மாஸ்டருக்கு பாத்தீங்கன்னா யூஆருக்கு 40, எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு 33.9, எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு 29.8. யாருக்குன்னா எக்ஸர்வீஸ்மெனுக்கு நான் சொல்றேன். ஓகே, ஓபிசிக்கு 31.2, இடபிள்யூஎஸ்க்கு பாத்தீங்கன்னா 52.4 கட் ஆஃப். ஓகே, ஸோ இது வந்து எக்ஸர்வீஸ்மெனோட CBT 1 கட் ஆஃப். இப்போ CBT 2 கட் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா லெவல் ஃபைவ்க்கு யூஆருக்கு 73 வச்சிருக்காங்க, அதே மாதிரி எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு 61.17, எஸ்டிக்கு 53.78, ஓபிசிக்கு 70.25 வச்சிருக்காங்க, இடபிள்யூஎஸ்க்கு பாத்தீங்கன்னா 64.8 வச்சிருக்காங்க. அதே எக்ஸர்வீஸ்மேனா இருக்கீங்க அதுல யூஆர்ல வரீங்க லெவல் ஃபைவ்க்கு பாத்தீங்க அப்படின்னா CBT 2 கட் ஆஃப் 51.4, எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு 40.67, அதே மாதிரி ஓபிசிக்கு 36.3. ஓகே, ஸோ அதே மாதிரி லெவல் 2 கட் ஆஃப் CBT 2 பாத்தீங்க அப்படின்னா யூஆருக்கு 65, எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு 53.6, எஸ்டிக்கு 49, ஓபிசிக்கு 62, இடபிள்யூஎஸ்க்கு பாத்தீங்கன்னா 56.3, எக்ஸர்வீஸ்மெனுக்கு பாத்தீங்கன்னா 56.3 வச்சிருக்காங்க. எக்ஸர்வீஸ்மேனு யூஆருக்கு எக்ஸர்வீஸ்மேன் ஓபிசிக்கு 36.58 வந்து கட் ஆஃப் வச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி லெவல் 6 கட் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா யூஆருக்கு 64 வச்சிருக்காங்க CBT 2 கட் ஆஃப், எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு 48.9, எஸ்டிக்கு 48.4, ஓபிசிக்கு 56.27, இடபிள்யூஎஸ்க்கு 53.89 வச்சிருக்காங்க. அதே நீங்க எக்ஸர்வீஸ்மனா இருந்து யூஆரா இருந்தீங்கன்னா 49.15, எஸ்சி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா 41.35, எஸ்டி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா 46.4, ஓபிசிக்கு வந்து 36.6. ஓகே, ஸோ இது வந்து என்னது CBT 2 கட் ஆஃப். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு CBT 1 கட் ஆஃபும் தெரிஞ்சிருக்கும், CBT 2 கட் ஆஃபும் தெரிஞ்சிருக்கும். ஸோ எக்ஸர்வீஸ்மேன் நீங்க வந்து இந்த டைம் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா, ஸோ நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சீங்க, அந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியா நீங்க வந்து கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா உங்களோட கட் ஆஃப் வந்து கம்மியா தான் இருக்கு, ஸோ நீங்க ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எப்போ போடக்கூடிய எஃபர்ட்ல இருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா இப்போ வந்திருக்க வேகன்சில ஈஸியா உள்ள போயிடலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி NTPC 2015 கட் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓபி இது ஜென்ரலுக்கு பாத்தீங்கன்னா 72.14 வச்சிருக்காங்க, ஓபிசிக்கு வந்து 69.1, எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு 57.67, எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு 46.84 வந்து கட் ஆஃப் வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க எவ்வளவு கட் ஆஃப் லாஸ்ட் இயர் இருந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் எவ்வளவு கட் ஆஃப் வரும் மேம் அப்படின்னு இப்பவே கேட்காதீங்க. கண்டிப்பா யாராலையுமே எக்ஸாமுக்கு முன்னாடியும் சரி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சரி அக்யூரேட்டா இவ்வளவுதான் கட் ஆஃப் இருக்கும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இப்ப வரக்கூடிய 2024 NTPC எக்ஸாமோட கட் ஆஃப் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுங்கிறது நமக்கு ஒரு ஐடியாவை கொடுக்கும். ஓகே, இந்த லெவலா அப்போ கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த லெவலுக்கு கட் ஆஃப் இப்படி வச்சிருக்காங்களா, அப்போ இந்த டைம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். எப்பவுமே கட் ஆஃப்ங்கிறது எதை வச்சு அவங்க வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி இருக்கு, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்றாங்க, அதுக்கப்புறம் அந்த டெஸ்டோட கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு, ஈஸியா இருந்துச்சா,
மாடரேட்டா இருந்ததா, டிஃபிகல்ட்டா இருந்துச்சா, ஒரு ஷிஃப்ட்டுக்கு கொஸ்டின் எப்படி இருந்துச்சு, இன்னொரு ஷிஃப்ட்டுக்கு எப்படி இருந்துச்சு, இது எல்லாம் பண்ணி நார்மலைஸ் பண்ணி தான் ஃபைனலா கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு என்டிபிசி எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா சிபிடி ஒன் மட்டுமே ஒரு 3 மாசம் 4 மாசம் நடக்கும், 4 மாசம் குறைஞ்சது 3 மாசமாவது நடக்கும். ஏன்னா அவ்வளோ ஷிஃப்ட் அவ்வளோ எக்ஸாம் நடக்கும், அவ்வளோ பேப்பர் இருக்கும், ஏன்னா அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ நடக்கும்போது ஒரு ஷிஃப்ட் ஈஸியா கேட்டு வச்சிருவாங்க 100 கொஸ்டினும், ஒரு ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா மாடரேட்டா இருக்கும், ஒரு ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா டிஃபிகல்ட்டா இருக்கும். இந்த ஈஸி ஷிஃப்ட்ல அட்டன் பண்ற ஸ்டூடெண்ட் 100க்கு 95 கொஸ்டின் 85 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு வந்துருவாங்க. இந்த டிஃபிகல்ட் ஷிஃப்ட்ல இருக்கிறவங்க 45 கொஸ்டின் மேக்ஸிமமே 60 கொஸ்டின் 55 கொஸ்டின் தான் போட்டு வருவாங்க. அப்புறம் ரெண்டு வரைக்குமே கரெக்டா பார்த்து அவங்க வந்து என்ன பண்ணணும், ரிசல்ட் வந்து இது பண்ணணும். அப்ப நார்மலைசேஷன் அப்படின்னு ஒன்னு இருக்கும், ஓகேவா? அந்த நார்மலைசேஷன் எல்லாமே பண்ணி எவ்வளவு வேகன்சி இருக்கு, அடுத்த லெவலுக்கு எவ்வளவு ரேஷியோல கூப்பிடணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்த்துதான் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? அதனால இப்போ வந்து நீங்க என்டிபிசியோட கட் ஆஃப் எவ்வளவு இருக்கு அப்படின்னு யாருக்கிட்ட கேட்டாலுமே யாராலுமே சொல்ல முடியாது. எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, லாஸ்ட் இயர் இவ்வளவு கட் ஆஃப் இருந்திருக்கு, லாஸ்ட் இயரோட கொஸ்டின் இப்படி இருந்துச்சு, லாஸ்ட் இயரோட வேகன்சி இவ்வளவு இருந்துச்சு, சோ இந்த டைம் வேகன்சி இவ்வளவு வந்திருக்கு, அப்ப நீங்க இவ்வளவு எஃபோர்ட் போடணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ஓகேவா? சோ அதனால நீங்க எவ்வளவு கட் ஆஃப் அதை பத்தி எல்லாம் நீங்க ஒரி பண்ணாம கரெக்டா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க, ஓகேவா? சோ லாஸ்ட் இயர்ல உள்ள கட் ஆஃப் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவை கொடுத்துருக்கும், இந்த கட் ஆஃப் வந்து ஒவ்வொரு லெவலுக்கும் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்ட்டு. அதனால நீங்க பயப்படவும் வேண்டாம், அந்த லெவல் 6 கட் ஆஃப் பார்த்தும் நீங்க பயப்பட வேண்டாம், ஏன்னா அதுல கட் ஆஃப் வந்து 95 சம்திங் இருந்துச்சு. ஸோ அவ்வளவு கட் ஆஃப் எடுத்தாதான் என்டிபிசி பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கிடையாது, ஓகேவா? ஆனா அவ்வளவு மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க, ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே படிச்சுட்டு இருப்பாங்க. நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே படிச்சீங்கன்னா இவ்வளவு மார்க் எடுக்கிறது அவ்வளவு ஒன்றும் டஃப்பான ஜாப் கிடையாது, ஆனா ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் இருக்கணும். அந்த 95 மார்க் எடுக்கிறாங்க, 100க்கு 95 மார்க், 90 மார்க்கு மேல எடுக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பல நாள் உழைப்பு இருக்கும், ரிப்பீட்டட் டெஸ்ட், ரிப்பீட்டடா கரண்ட் அஃபேர்ஸ், அதே மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகே, சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சிருப்பாங்க, அப்படி படிச்சு வச்சிருப்பாங்க. அப்படி படிச்சா டாப் ஸ்கோரா உள்ள போயிருந்தான். ஸோ டெய்லி உட்காந்து படிச்சீங்கன்னா நீங்களும் கண்டிப்பா டாப்பராகவே செலக்ட் ஆயிரலாம். ஸோ டெய்லி படிங்க, இப்ப இருக்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. வேற எதுவும் டவுட் இருக்கு எக்ஸாம் பத்தி அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி என்டிபிசி எக்ஸாமோட டைப் டெஸ்ட் பத்தி நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க, எல்லாத்தையுமே நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன். கடைசியா ஒரு ஸ்டூடெண்ட் ஒரே ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க, என்ன டவுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைப் டெஸ்ட் அப்போ ஒரு ஸ்டோரி வந்து நம்மளை ஃபார்ம் பண்ண சொல்லிட்டு அதை யோசிச்சு டைப் பண்ண சொல்லுவாங்களா, இல்ல டைப் பார்த்து டைப் பண்ற மாதிரி ஒரு பேப்பர் பக்கத்துல கொடுப்பாங்களான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்க ரொம்ப எல்லாம் யோசிக்கவே வேண்டாம், ஒரு பேப்பர் ஏதாவது கையில கொடுத்துருவாங்க, அதுல ஒரு பேராகிராஃப் இருக்கும், ஓகேவா? சோ அந்த 300 வேர்டு டைப் பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் வந்து இருக்கும், 300 வேர்டுக்கு மேலேயே டைப் பண்ற மாதிரி ஒரு பெரிய பேராகிராஃப் வந்து இருக்கும். அதுல நீங்க டைப் பண்ண வேண்டியது மினிமம் 300, மேக்ஸிமம் நீங்க எவ்வளவு நாளும் டைப் பண்ணலாம், வேற எதுவுமே நீங்க யோசிக்க வேண்டாம். ஆக்சுவலா ஐபிபிஎஸ் பிஓ கிளர்க் பேங்கிங் போனீங்க அப்படின்னா அங்க ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், லெவல் 2 போகும்போதே உங்களுக்கு ஒரு ஸ்கில் டெஸ்ட். ஸ்கில் டெஸ்ட் மீன்ஸ் பிஓல ஒரு டைப்பிங் டெஸ்ட் கிடையாது, அது என்ன இருக்கும்னா எஸ்ஐ ரைட்டிங் மாதிரி இருக்கும், ஓகேவா? எஸ்ஐ ரைட்டிங் ஒரு லெட்டர் ரைட் பண்ற மாதிரி இருக்கும், அதாவது ரைட் பண்ற மாதிரி இல்ல டைப் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு லெட்டர் வந்து கரெக்டா இந்த மாதிரி எனக்கு ஏடிஎம் கார்டு தொலைஞ்சு போச்சு, அதே மாதிரி என் பேங்க்ல இருந்து திடீர்னு காசு இந்த மாதிரி ஆயிருச்சுன்னு ஏதாவது ஒரு டாபிக் கொடுப்பாங்க, இல்ல ஜென்ரலா ஏதாவது நியூஸ்ல வரக்கூடியது கொடுத்துட்டு அதுக்கு டைம் கொடுத்து டைப் பண்ண சொல்லுவாங்க, அதுக்கு நீங்க யோசிச்சு டைப் பண்ணணும். ரயில்வே பொறுத்த வரைக்கும் டைப் டெஸ்ட்ங்கிறது ஜஸ்ட் ஒரு ஸ்கில் டெஸ்ட் தான், 10 நிமிஷம் தான் நடக்கும். கையில பேப்பர் கொடுத்துருவாங்க, லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர் கொடுத்துருப்பாங்க, கம்ப்யூட்டர் பெரும்பாலும் சிஸ்டம் தான் கொடுப்பாங்க, அதுலதான் நீங்க டைப் பண்ணணும், ஓகேவா? சோ என்டிபிசி எக்ஸாமுக்கு இப்பவே உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த எக்ஸாம்னா எனக்கு என்னன்னே தெரியாது மேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், என்டிபிசி எக்ஸாம் என்ன எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கு இதோட சிலபஸ் என்னங்கிற எல்லாத்தையுமே நான் வீடியோவா போட்டிருக்கேன் சோ எல்லாத்தையும் கரெக்டா பாத்துட்டு இப்பவே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க திருப்பியும் சொல்றேன் மினிமம் 18 வயசு இருந்தா போதும் மினிமம் குவாலிஃபிகேஷன் 12 கிளாஸ் இல்ல அதுக்கு ஈக்குவலண்டா நீங்க படிச்சிருந்தாலே இந்த எக்ஸாம் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் சோ அதனால எல்லாருமே அப்ளை பண்ணுங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக
வந்துச்சு. ஸோ இப்போ 3 வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸாக இருக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த சான்ஸ்ல நீங்க வேலைக்கு போறது மாதிரி இருக்கலாம். அதனால எனக்கு ஏஜ் பார் ஆயிட்டு அப்படின்னு படிக்காம இருக்காதீங்க. இப்போ ரிவைஸ் பண்ணி வந்திருக்க எல்லா நோட்டிபிகேஷனையும் எடுத்து பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. யாராவது ஒருத்தவங்க பழைய நோட்டிபிகேஷனை வச்சுட்டு எனக்கு ஏஜ் பார் ஆயிருச்சு அப்படின்னு படிக்காம உட்காந்துடாதீங்க. 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேற கொடுத்துருக்காங்க. ஸோ படிங்க, படிச்சா வேலைக்கு போயிடலாம், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் சில பேர்கிட்ட பேசணும்னா, இல்ல மேடம் நான் இப்ப படிக்கல, டிகிரி முடிச்சுட்டு டிகிரி லெவல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டு படிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. அது நல்ல விஷயம் தான், டிகிரி லெவல் போஸ்ட்ல பாஸ் பண்றது நல்ல விஷயம் தான்.
இப்ப இருக்கக்கூடிய டைம்ல இந்த 12th லெவல் போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் இல்லையா, அது உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவை கொடுக்கும். இதுலயே நீங்க செலக்ட் ஆகி போயிட்டு அதுக்கப்புறமா டிகிரி லெவலுக்கு போகலாம். அதனால இப்ப இருக்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, கரெக்டா படிங்க. பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு வேலைக்கு போனாதான் அது உங்களுக்கான அடையாளமா இருக்கும். சோ அதனால கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எங்க உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா, பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் வந்து கொடுத்துருக்கோம். சோ அதுல போய் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் என்டர் பண்ணி ஜஸ்ட் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரயில்வே எக்ஸாமுக்கு தேவையான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே ஃப்ரீ புக்ஸ், ஃப்ரீ டெஸ்ட், ஃப்ரீ கிளாஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ ஃப்ரீ புக்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வர என்டிபிசியை நான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணணும் மேம். அதுக்காக எனக்கு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு சிபிடி 1, சிபிடி 2 ரெண்டுமே கவர் பண்ணிருப்போம். இதுல இருக்கிறத மட்டும் நீங்க படிச்சாலே கண்டிப்பா உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். சோ கிளாஸஸ் எல்லாமே லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல தான் நடக்கும். கிளாஸ், டெஸ்ட், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதுல ப்ரொவைட் பண்ணிருவோம். எல்லா சப்ஜெக்ட்டுமே இதுல வந்து கவர் பண்ணிருவோம். ஹோல் சிலபஸும் இதுல கவர் ஆகிரும். ரெக்கார்டர் கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் வந்து இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். டீச்சர்ஸ் டேக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து கொடுத்திருந்தோம். சோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருந்தோம். அதை மார்னிங் வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன். சோ இன்னைக்கு உள்ள ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1699 மட்டும் நீங்க பே பண்ணா போதும். சோ உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? சோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஆஃபர் பிரைஸ் வந்து 1699. வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி. கிளாஸ், டெஸ்ட், அந்த டெஸ்டோட ரேங்க் எல்லாமே இருக்கும். அதை விட முக்கியமான விஷயம், அடுத்த வாரத்துல இருந்து லைவ் டெஸ்ட் வந்து கொண்டு வர போறோம். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிருக்க எல்லாருமே லைவ் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். சோ என்டிபிசியோட சிபிடி 1, சிபிடி 2க்கான லைவ் டெஸ்ட் வந்து கொண்டு வர போறோம். சோ அந்த டெஸ்டையும் நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். சோ மறக்காம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரயில்வே எக்ஸாம் பத்தி எந்த மெட்டீரியலுமே கையில இல்லைன்னா நம்மளோட ஃப்ரீ புக்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. யூடியூப்ல ரயில்வேக்கு ஸ்பெஷலா கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்கோம், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1699 தான். ஓகேவா? சோ இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து இருக்கும். சோ நீங்க ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டா வந்துடும். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஏ டு இசட் எல்லாமே கொடுத்துருப்போம். மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ், ஒவ்வொரு டாபிக்கும் டெஸ்ட் எழுதுறது, அதே மாதிரி வார வாரம் டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்போம். கூடிய சீக்கிரத்துல லைவ் கிளாஸும் கொண்டு வந்துருவோம் இதுல. ஓகேவா? சோ அதனால இதனாலும் நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே? ஏன்னா யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே மிக்சடா இருக்கும். மேபி அது கன்ஃபியூஸா இருக்கும் பிகினருக்கு. ஓகேவா? ஏன்னா எல்லா கொஸ்டினும் மிக்சடா சொல்லி கொடுத்துருப்போம். அதுல ஒரு கன்சிஸ்டன்சி மட்டும் மிஸ் ஆகும் யூடியூப்ல. உங்களுக்கு கரெக்டா கன்சிஸ்டன்டா ஒரு ஃப்ளோவா கொண்டு போகணும் அப்படின்னா நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்படி ஜாயின் பண்ணணும்னா, இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸன் போட்டு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஒரு மெசேஜ் அனுப்பினீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு 1699 மட்டும் நீங்க பே பண்ணா போதுமானது. இன்னைக்கு பே பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் 1699 மட்டும் பே பண்ணுங்க. சோ நீங்க ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம். அதுல 2500 ரூபாய் இருக்கும். இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ண வேண்டாம். ஓகேவா? சோ இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த அமௌண்ட் மட்டும் பே பண்ணா போதுமானது. என்டிபிசி எக்ஸாம் பத்தி வேற எதுவும் டவுட் இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே சொல்லிட்டேன். என்டிபிசி எக்ஸாம் எப்படி நடக்கும், எங்கெங்க எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்கும், அதே மாதிரி சிபிடி 1னா என்ன, சிபிடி 2னா என்ன, அதுக்கப்புறம் எப்படி படிக்கணும், 120 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் எல்லாமே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஃபைனலா நடக்கக்கூடிய டைப் டெஸ்ட் அது வரைக்குமே சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நான் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கறத அடுத்த வீடியோல நான் சொல்றேன். என்டிபிசி அப்ளை பண்ணும் போது என்னென்ன டாக்குமெண்ட் கையில இருக்கணும், சோ அதுக்கப்புறம் டிவி போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட் வச்சிருக்கணும், ஓபிசி சர்டிபிகேட் எப்போ வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே நான் அடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? சோ அதே மாதிரி நம்ம லக்ஷ்மி மேக்ஸ்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ், ஆப்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க லேப்டாப்லயும் அக்சஸ் பண்ணிக்கலாம், போன்லயும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருக்கவங்க டைரக்டா போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி கிளாஸஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். வெப்சைட்ல பாக்குறதுக்கு web.classplusapp.com. ஓகேவா? சோ கூடிய சீக்கிரத்துல லக்ஷ்மி மேக்ஸுக்கு தனியா ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சோ இந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்க போயிட்டு ஆர்கனைசேஷன் கோடு BQJJE, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வச்சு நீங்க கிளாஸஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சோ எல்லாமே கொடுத்தாச்சு. ரயில்வேக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் எல்லாமே ஆப்ல அவைலபிள் இருக்கு. கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு நான் படிக்க ஆரம்பிச்சா என்னால இதை முடிக்க முடியுமா மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடிக்க முடியவே முடியாது. குறைஞ்சது 4 மாசமாவது டைம் வேணும். சோ 4 மாசம் நல்லா உட்காந்து படிங்க. காலேஜ் படிச்சீங்கன்னா இப்ப வந்திருக்க ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க, இல்ல ப்ரிப்பேரே பண்ணாம இருக்காங்கனாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் பத்தின ஒரு அவேர்னஸே இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரும். கண்டிப்பா எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே? ஸோ திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.